அண்ட் இப்போ எப்படி மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம காமிக்க போகிறேன். ஜஸ்ட் சிம்பிள், உங்களுக்கு கூகுள் பேஜ் போயிட்டு டவுன்லோட் எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லிங்க் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் .com-லேருந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ கரண்ட் வெர்ஷன் 2014. ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எந்த விஷயம்னாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் இது நீங்கள் தேவைன்னா இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது, இதோடய டீட்டெயில். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் மினிமம் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட், இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் சிஸ்டமில் மினிமம் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்றத வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மினிமம் 512 MB ரேம் இருக்கணும் நம்ம இதில் இந்த பர்டிகுலர் டூலில் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு. 4.2 GB ஆஃப் ஆஃப் டிஸ்க், அட்லீஸ்ட் 4 GB அது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் இதோட டி தேவைன்னா கோத்ரூ பண்ணிக்கிங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாத வேலை. ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இருக்குது பாருங்களேன். ஜஸ்ட் இதை கிளிக் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் வந்து 64-bit இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் பெட்டர் உங்களுக்கு என்ன பிட்டுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த விஷயம் இது பண்ணிக்கிங்க. 32-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வந்து 64-bit ஒர்க் ஆகும், 32-bit ஒர்க் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங். நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். இது டோட்டல் சைஸ் வந்து 673 MB. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும் டவுன்லோட் ஆகிறதுக்கு உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஸோ வெயிட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க.